ஸ்ரீ குருப்பியோ நம, பரமகுருப்பியோ நம. ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத்பாதாச்சாரிய குருப்பியோ நம. அருகி ஓம். இந்த தேகம் நாம் மாற்றும் வஸ்திரங்களை போன்றது அப்படிங்கிற ஞானம் அது ரொம்ப அவசியம். பகவான் பகவத்கீதையிலே விசேஷமாக இந்த ஒரு தத்துவத்தை உபதேசம் செய்திருக்கார். இப்போது அர்ஜுனன் யுத்தத்திலே தன்னுடைய குருவான துரோணாச்சாரியார், பாட்டரான பீஷ்மர் போன்றவர்களை நான் கொல்ல தயாராக இல்லை அப்படின்னு சொல்லும் போது, நீ யாரை அழிக்கப் போகிறாய் அப்படின்னு கிருஷ்ணன் கேட்கிறேன். அப்ப சொல்றான், இந்த ஜீவன் வேறு, மேலிருக்கும் தேகம் வேறு. அப்போ பகவான் ஜீவனுடைய ஸ்வரூபத்தை, ஸ்வரூபம் எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்றதை விளக்கும் வகையிலே பகவத்கீதையிலே சாங்கிய யோகத்திலே கிருஷ்ணன் இதை பற்றியான விளக்கங்களை சொல்றான். நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா நாசைனம் க்ளேதயந்தி ஆபோ நா சோஷயதி மாருதா சொல்றான். இந்த ஜீவனானவன் பலவித ஆயுதங்களால் பிளக்கப்படுபவன் அல்ல. நெருப்பு போன்றவைகளால் எரிக்கப்படுபவன் அல்ல. நீரினால், அதாவது ஜலத்தினால் நனைத்து மிருதுவாக்கி அழிக்கப்படுபவன் அல்ல. காற்றினால் உலர்த்தப்படுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜீவனுடைய குணங்களை சொல்றான். இது ஜீவன் அனாதி நித்தியமானது சொல்றான். அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்யோஷோஷ்ய ஏவச்ச நித்ய சர்வகதம் சர்வகதஸ்தானு அச்சலோயம் சனாதனஹ. இந்த ஜீவன் பிழக்கத்தகாதவனே, இவன் எரிக்கத்தகாதவனே, இவன் நனைத்து மிருதுவாகி அழிக்கத்தகாதவனே, உலர்த்தத்தகாதவனே. ஏனெனில் இந்த எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய, நித்தியமாக இருக்கக்கூடிய, இங்கும் நிறைந்திருக்கும் தன்மையுடைய, எக்காரணத்திலும் மாறுதல் அடையாதவனும், பிரகிருதி சம்பந்தமான அசைவற்றவனும், வேத சப்தங்களால் எப்போதும் புகழப்படுபவனான பகவான் பிம்பம், பிம்பனானவன், அப்பேற்பட்ட அந்த பகவானுடைய பிரதிபிம்பம் இந்த ஜீவன். அதனாலே ஜீவனுக்கு அழிவில்லை. அந்த ஜீவனுக்கு தொடக்கம், பிறப்பு, இறப்பு போன்றவைகள் அல்ல. ஜீவத்தை, அந்த ஜீவனை ஆயுதங்களால் தாக்க முடியாது, நெருப்பினால் சுட முடியாது, நீரினால் நனைத்து மிருதுவாக்க முடியாது. ஜீவன் இதற்கு அப்பாற்பட்டவன் அப்படிங்கிற தத்துவத்தை பகவான் சொல்றான். அந்த ஜீவன் எப்போ ஏற்பட்டவன் அப்படின்னு பார்த்தோம்னால், எல்லா ஜீவராசிகளும், ஏன் பிரம்மதேவரிலிருந்து ஆரம்பித்து எல்லா ஜீவராசிகளுமே குதிரையினுடைய வாளினுடைய ஒரு நுனியை எடுத்து அதை 100 பாகமாக செய்து, அதிலே ஒரு பாகத்தை எடுத்து மறுபடியும் 100 செய்வதனால் எந்த அளவு இருக்குமோ அந்த அளவுதான் பிரம்மதேவர் முதற்கொண்டு எல்லா ஜீவர்களுடைய பரிமாணம் அப்படிங்கிறத தத்துவம் சாஸ்திரம் சொல்றது. விசேஷமாக ஆனந்த தீர்த்த பகவத்பாதாச்சாரியர் தன்னுடைய சர்வமூல கிரந்தங்களிலே இதை பற்றியான விஷயங்களை ரொம்ப அழகாக அங்கங்க சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட அந்த ஜீவன் எப்போதும் இருக்கான், நித்தியமாக இருக்கான் அப்படின்னு எல்லாமே நாம் கேட்கிறோம். அந்த ஜீவன், அப்போ பகவான் அவனும் நித்தியமாக இருக்கான், அவனுக்கும் அழிவில்லை, தொடக்கம் இல்லை, முடிவும் இல்லை அப்படின்னால், பகவானுக்கும் பரமாத்மாவான பிம்பனான பரமாத்மாவுக்கும் பிரதிபிம்பனான ஜீவனுக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டால்,
பகவான் சுவதந்திரன், இந்த ஜீவனானவன் அஸ்வதந்திரன், அவன் பகவானுடைய அதீனமாக இருக்கான். அப்போ அப்பேற்பட்ட அந்த ஜீவனுக்கு இந்த தேகம் அப்படிங்கிறது என்ன, அந்த ஜீவன் பிறக்கிறானே அது எப்படி சொல்றார், நாஜாயதே மிரியதேவா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதாவா நாபூயா அஜோ நித்யா சாஸ்வதோயம் புராணோ நா ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. இதை ஜீவபரமாக அர்த்தமாக எடுத்திருந்தால், ஜீவனானவன் சொரூபத்தால் பிறப்பதில்லை, இறப்பதும் இல்லை. ஆக அவனுக்கு முடிவு கிடையாது, தொடக்கமும் கிடையாது. ஜீவனுக்கு அவனுக்கு வளர்ச்சியும் இல்லை, தேய்ந்து போவதும் கிடையாது. அவனுடைய பரிமாணத்தை பற்றி சொன்னோம் முதலிலேயே. அப்பேற்பட்ட இந்த ஜீவன் சொரூபத்துடன் நித்தியமாக இருக்கக்கூடியவன். அப்போ அப்பேற்பட்ட அந்த ஜீவனுக்கு நாசமும் இல்லை, தொடக்கமும் இல்லை அப்படிங்கும் போது பகவானுடைய சமயத்தை எப்போதும் பெற்றவையினால் பகவான் பிம்பனாக உடனேயே இருக்கிறான். ஜீவனானவன் பிரதிபிம்பன். அப்போ இந்த ஜீவன் பிறக்கிறான் அப்படிங்கிற விவகாரத்திற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, ஷரீரே ஹன்யமானே, ஸ்தூல தேகம்னு சொல்லக்கூடிய அந்த தேகம், அதற்கு அந்த உபாதியானது நாசமாகிறது. அதனாலே ஸ்வரூப தேகம் நித்தியமாக இருக்கு. அது என்ன ஸ்தூல தேகம், அது என்ன ஸ்வரூப தேகம் அப்படின்னு பார்த்தோம்னால், இங்கே அதை பற்றியான விஷயங்களைத்தான் நாம் சொல்ல வந்தோம். ஜீவன், ஜீவனுக்கு அழிவில்லை, ஆனால் அவன் எடுக்கும் பிறப்புகள் அது வஸ்திரங்களை மாற்றுவதை போன்றதுன்னு முன்னால் பகவான் விளக்கிறான். வாசாம்சி ஜீர்ணானி யதாவிகாய நவானி கிருஹ்ணாதி நரோ பராணி ததா ஷரீராணி விகாய ஜீர்ணான் யஞ்ஞானி சம்யாதி நவானி தேஹின்னு சொல்ற. எப்படி ஒரு ஜீவனானவன் மீண்டும் 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 பிறக்கிறான்னு கேட்டிருக்கோம். ஏசு காயங்கள் கழுது எண்பத்தி நாக்கு லட்ச ஜீவ ராசி இந்த தாட்டி வந்த ஈஷரீரா, 84 லட்சம் யோனிகளிலே, அதாவது 84 லட்ச ஜீவராசிகள் வகைகள் உண்டுன்னு பகவதாதி புராணங்கள் சொல்றது. அந்த 84 லட்சம் வகைகளிலே ஜீவராசிகள் இருக்கு. சிறு கிருமிகளில் இருந்து, வைரஸ் பாக்டீரியால இருந்து ஆரம்பித்து மிருகங்கள், பட்சிகள், பூச்சிகள், நீர் வாழ்வன, பரப்பனன்னு தொடர்ந்து ஆரம்பித்து மனுஷர்கள் வரை, இப்படி 84 லட்சம் யோனிகளிலே கோட்டி கோட்டி ஜென்மங்களை எடுத்து பகவான் இந்த மனுஷ யோனியை கொடுத்திருக்கான்ங்கிறதை தாசர் அழகாக சொல்றார். அப்போ அந்த ஜென்மம் எடுக்கிறது அப்படிங்கிறது என்ன, அந்த ஜீவனுக்கு அழிவில்லை, அப்ப இந்த தேகம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், அதே பகவான் கீதையிலே விசேஷமாக சொல்றான், இது வஸ்திரங்கள் போல. எப்படி பழைய வஸ்திரங்களை விட்டுவிடுது விடுதலே நாம் துக்கப்படுவதில்லையோ, புதிய வஸ்திரங்களை உடுக்க சந்தோஷப்படுறோமோ, அதே போல வஸ்திரம் உடுப்பவனை காட்டிலும் எப்படி வேறானதோ, அதுபோல இந்த ஜீவனுக்கு இந்த தேகம். இந்த தேகம் என்பது வஸ்திரங்களைப் போல, அது பழைய வஸ்திரங்களை களைவது போல இந்த தேகத்தை விட்டு வேறு ஒரு தேகத்தை அடைவது. இது நல்ல ஒரு உதாரணம். நம்முடைய ட்ரெஸ் போடுறோமே, உதாரணமாக ஒரு ஆண்மகனை எடுத்துட்டோம்னால் அங்கவஸ்திரம் வேஷ்டி அடைஞ்சிட்டு இருக்கான், அது ஒரு வகையான ஆடை. பேண்ட் ஷர்ட், ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட் போட்டுக்கிறான், அது ஒரு வகையான ஆடை. கோட் ஷூட் போட்டுக்கிறான், அது ஒரு வகையான ஆடை. என் குருதா மாதிரி போட்டுக்கிறான், அது ஒரு வகையான ஆடை. அதுபோல பகவான் ஒவ்வொரு வகையான ஆடைகளை நமக்கு கொடுப்பது போல, நமக்கு வெவ்வேறு வகையான யோனிகள், அதாவது மிருகங்களாக, பட்சிகளாக, நீர் வாழ்வனவாக, மனுஷர்களாக, ஒவ்வொரு வகையான ஆடைகளை கொடுக்கிறான். அதிலும் இது வகையிலே வேறுபட்டது. இன்னொன்று குவாலிட்டியிலே, அதாவது இப்போ இதைவிட உயர்ந்த ரகமான ஆடை,
இன்னைக்கு ஒன்று சொல்கிறோம், இது வந்து சாதாரணம் ஆடைங்க சார், இதை விட மார்க்கெட் பிராண்டட் இருக்கு, பிராண்டட் டிஷர்ட் இருக்கு, பிராண்டட் ஜீன்ஸ் பேண்ட் இருக்குன்னு சொல்றோம், இதை விட பட்டு வஸ்திரம் உஸ்திரிங்கிறோம் வேஷ்டிகளை அணியும் போது. ஆக அதை விட உயர்ந்த அதே வகையான ஆடை, ஆனால் அதை விட தகுதியிலே உயர்ந்தது. அப்போ இதே மனுஷ ஜென்மம், ஆனால் இதை விட உயர்ந்ததான ஒரு பரிபக்குவமான பக்தியிலே, ஞானத்திலே, வைராக்கியத்திலே, சாதனையிலே, இதை விட உயர்ந்ததான ஒரு ஸ்தானத்தை அடையக்கூடிய மேன்மையான ஒரு மனுஷ யோனியிலேயே கூட இதை விட உயர்ந்த தகுதியுடைய உத்தமமான ஜென்மம் அதை கொடுக்கிறான் அப்படிங்கிறதும் ஒரு வகையான ஆடையே. நல்ல உதாரணம் இது. அப்போ ஆடைகள் பழையதாயிட்டே இருக்கு. இப்போ பழசாயிடுத்தேன்னு அந்த ஆடையை அப்படியே வச்சுட்டு இருக்கோமோ இல்லையே, அந்த ஆடையை தூக்கிட்டு வேற போட்டுக்கிறோமோ இல்லையோ, அதுபோலதான் அந்த ஒரு ஜென்மம் முடிகிறது, நான் இன்னொரு ஜென்மத்தை பகவான் கொடுக்கிறான். இப்போ புது ஆடைகள் வரைய வரைக்கும் பழைய ஆடைகளை நாம் என்ன பண்றோம், வச்சுக்கிறோம் இல்லையோ. இப்போ புது ஆடைகள்ங்கிறது என்ன அப்படிங்கிறது, நாம் இத்தனை நாள் செய்து சேர்த்து வைத்த கர்ம பலன்களே புது ஆடையாக தயாராயிருக்கு. அந்த ஆடை கிடைச்சப்புறம் பழைய ஆடையை விட்டுட்டு புது ஆடை அணையும். அதுபோல பழைய ஜென்மை இந்த தேகத்தை விட்டுட்டு புது அஸ்திரத்தை, புது ஜென்மத்தை, தேகத்தை நமக்கு பகவான் கொடுக்கிறான். அந்த தேகம் பலதரப்பட்ட வகைகளாக இருக்கும். நாம் சொன்னது போல மனுஷர்களாக, விலங்குகளாக, பட்சிகளாக, அவரவர்கள் கர்ம பலனை பொறுத்து கிடக்கிறது. இல்லை அதே வகையிலே அதை விட உயர்ந்ததாகவோ கீழ்த்தரமாகவோ இருக்கும் குவாலிட்டிகளை சொன்னோம். ஆக இப்போது எடுத்த மனுஷ ஜென்மத்தை காட்டிலும் நாம் செய்த சாதனை அதிகமாக இருந்தால், புண்ணியங்கள் அதிகமாக இருந்தால், இதைவிட மேன்மையான ஒரு தேகத்தை, அதாவது இதே மனுஷ யோனியிலே இதைவிட உயர்ந்ததான ஞானத்திலே, பக்தியிலே, சாதனையிலே, உயர்ந்ததான ஒரு குலத்திலே, ஒரு ஒரு இடத்திலே, ஒரு ஒரு பரம்பரையிலே உதிக்கக்கூடிய, பிறக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு பகவான் கொடுக்கிறான் அப்படிங்கிறதை பார்க்கிறோம். அப்போ எப்பேற்பட்ட தேகங்கள் இருக்குன்னு பார்த்தால், பகவான் நான்கு வகையான தேகங்கள் இருக்கு. அப்போ என்னென்ன தேகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னால், ஒன்று ஸ்தூல தேகம், நம் கண்முன்னாலே தெரியக்கூடிய தேகம். இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கோமே பஞ்சபூதங்களாலே உருவாக்கப்பட்ட இந்த தேகம் ஸ்தூல தேகம், நம் கண்முன்னாலே தெரியக்கூடிய பிசிக்கல் பாடி அது. அது பிரம்மாண்டத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு பிண்டாண்டமாக இருக்கிறது. 24 தத்துவங்கள் அடைந்தது உள்ளே அடங்கியிருக்கு இந்த இந்த ஒரு ஸ்தூல தேகத்திலே. இந்த ஸ்தூல தேகத்தை பகவான் அந்தந்த பிறப்பிலே நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது ஒரு ஸ்தூல தேகம், இது முதலாவதான தேகம். இதுக்கு அடுத்ததாக இன்னொரு தேகம் இருக்கு, அது ஸ்தூல தேகத்திற்கு உள்ளாய் நமக்கு கண்களுக்கு தெரியாதது போல இருக்கக்கூடிய தேகம். அது சூக்ஷ்மமான தேகம், சூக்ஷ்ம தேகம் அல்லது அனிருத்த தேகம் அப்படின்னு சொல்றோம். சூக்ஷ்ம தேகம் அல்லது அனிருத்த தேகம் அப்படின்னு அது ரெண்டாவதான ஒரு தேகம். எப்படி ஸ்தூல தேகத்திலே சொல்லியிருந்தோம், அது 24 தத்துவங்கள் உடையது, எல்லோர் கண்ணுக்கும் தெரியக்கூடியது, அப்பேற்பட்ட அந்த ஒரு தேகம். உள்ளே இருக்கக்கூடியது அனிருத்த தேகம் அல்லது சூக்ஷ்ம தேகம்னு சொல்லி அதிலும் 24 தத்துவங்கள் உண்டு, ஆனால் கண்களுக்கு தெரிவதில்லை. அது இதற்குள்ள இன்னொரு தேகம் இருக்கு, அது என்ன, அது லிங்க தேகம்னு சொல்றது. இது ஸ்தூல தேகம், அனிருத்த தேகம், அதற்குள்ளே இருக்கக்கூடிய லிங்க தேகம். இந்த மூன்று தேகங்கள் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்வரூப தேகம், அதாவது நம்முடைய ஜீவனோட எப்போதும் இருக்கக்கூடியது. இப்போ இந்த லிங்க தேகம்னு மூன்றாவதா சொன்னோம் இல்லையா, ஸ்தூல தேகம், அனிருத்த தேகம், அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லிங்க தேகம். அந்த லிங்க தேகம் எப்போது உடைந்து நீக்கி நாம் விரஜாநதியிலே வாயு பகவான் நமக்கு அந்த விரஜானையிலே அழைத்து சென்று நம்மை சிபாரிசு செய்து அங்கே உள்ள அனுமதிக்கிறாரோ, அந்த விரஜாநதி மகாலட்சுமியே விரஜாநதியாக இருக்காள், அதிலே நாம் ஸ்நானம் செய்யும் போது அந்த லிங்க தேகம் உடைகிறது. லிங்க தேகமானது நீங்கி அதற்கப்புறமாக ஸ்வரூப தேகம். அந்த ஸ்வரூப தேகம்ங்கிறது என்னன்னா, அனாதி காலத்திலிருந்து பிரிக்கப்பட முடியாதது, ஜீவனோடு எப்போதும் இருப்பது.
அப்படிங்கறத பார்க்கணும். அந்த ஸ்வரூப தேகம் இப்போதும் நம்மிடையே இருக்கு. அந்த ஸ்வரூப தேகத்தினோட அதாவது ஜீவன் மோட்சத்திற்கு போகிறான் அப்படிங்கறதை பார்க்கணும். ஆக இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னால், ரொம்ப விளக்கமாக போகல, ஒருவன் ஷர்ட் போட்டுருக்கான், அதற்கு மேலே ஸ்வெட்டர் போட்டுருக்கான், அதற்கு மேலே ஒரு கோட்டு போட்டுருக்கான், இத்தனையும் போட்டுருக்கும் போது எப்படி உபசமாக இருக்கும்? இந்த வெயிலையே அலைஞ்சின் இருப்பவளுக்கு திடீர்னு ஏசி ரூம்குள்ள வந்தா ஜில்லுன்னு தெரியும். அப்ப இந்த வெயிலினுடைய சுகம் கஷ்டம் வெயிலின் கொடுமை நிழலில் தான் தெரியும்னு சொல்லுவான். அதே போல வெளியே அலைஞ்சிட்டு இருக்கிறவனுக்கு ஏசி ரூம்ல வந்தா ஜில்லுன்னு அப்பதான் தெரியும், அப்ப வெளியே எவ்வளவு உஷ்டமா இருக்குன்னு சொல்லுவோம். நாம் என்ன பண்றோம், இந்த தேகத்திலேயே கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு அதனுடைய மோகத்தினாலே அபிமானத்தினாலே அந்த அல்ப சுகங்களையே சுகம்னு நினைச்சுண்டு இந்த தேகத்தை விடுவதற்கு கஷ்டப்பட்டு நம்ம அழுதுண்டு மேலும் மேலும் கர்மங்களை செய்து மீண்டும் 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 ஒரு வஸ்திரங்களை நாம் உடுத்திட்டே இருக்கும். ஆனா உண்மையாவே பார்த்தோம்னா நம்ம பாக்குறோம், உதாரணத்துக்கு டாக்டர்ஸா இருக்கிறவா ஆப்ரேஷன் தேட்டர்ல கூட்டெல்லாம் போட்டு இருப்பா, மேல கை உரைகள் கிளவுஸ் முகத்துல கவர் எல்லாம் போட்டு இருப்பா, எல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் கழட்டி சாதாரண ட்ரெஸ் போட்டா போதும் இருக்கும் அவர்களுக்கு. இராணுவத்துல பரிவரவை பார்த்தால் உடம்பெல்லாம் மேல மேல அந்த ஒரு தடியான அந்த வஸ்திரங்கள், அதற்கு மேல ஆயுதங்களை போடுற வகையிலே அதுக்கு கவர் பண்ற வகையில எல்லாம் போட்டிருப்பா, எல்லாம் முடிச்சுட்டு போதும், யுத்தம் முடிந்து வீட்டுக்கு வந்தால் வார் முடிஞ்சு வந்து அந்த ஆடைகளை கழைந்து சாதாரண ஆடைகளை பணிந்தால் போதும் இருக்கும். ஏன் கோட்ஷு போட்டு இருக்க கூட ஆத்துக்கு வந்து சாதாரண கேஷுவல்ஸ் போட்டா போதும்னு ஆயிடறது. அப்ப அதுபோல அனாதி காலத்திலிருந்து பகவான் நமக்கு இப்பேற்பட்ட இந்த ஒரு பிறப்பை கொடுத்ததிலிருந்து நாம் பகவானுடைய உதரத்திலிருந்து பகவான் எப்போ நமக்கு அந்த லிங்க தேகம் எப்போதும் இருக்கு, லிங்க தேகத்தை விட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு லிங்க தேகம் இப்போதும் பகவான் நமக்கு முதலேயே கொடுத்திருக்கான். ஏனால் அந்த லிங்க தேகத்திற்கு மேலே அனிருத்த தேகம் லிங்க தேகத்தை லிங்க தேகத்திலிருந்து பிறப்பதற்காக, அதாவது சூக்ஷ்ம தேகம் அனிருத்த தேகம் உருவாகிறதுன்னு சொன்னோம். அதாவது கர்மங்களை அனுபவிப்பதற்காகவும் மேலும் கர்மங்களை செய்வதற்காக இந்த அனிருத்த தேகம் மற்றும் ஸ்தூல தேகமானது நமக்கு இருக்கு. சாதனைகள் செய்யணும்னால் ஸ்தூல தேகம் வேண்டும், ஸ்தூல தேகம் இல்லாமல் சாதனைகளை செய்ய முடியாது. நாம் என்ன பண்றோம், ஆனால் நல்ல ஒரு சாதனையை செய்து பக்தியையும் ஞானத்தையும் சம்பாதித்து மோட்ச மார்க்கத்திற்கு வழி தேடி இந்த தேகத்தை கழிந்துக்கணும். எப்படி, நெருப்பு வைக்கும் போது எத்தனை ஆடைகளை அணிஞ்சிருக்கானோ அத்தனை கஷ்டம், நெருப்பு பத்தினப்புறம் தெரியும் கஷ்டப்படுறவர்களுக்கு. நாம் ஒரு சட்டை அணிஞ்சுண்டு அதுக்கு மேல சொட்டர் அதுக்கு மேல கோட்டு வச்சுட்டு நெருப்பு பிடித்தனால் இதை எல்லாம் கழற்ற வரைக்கும் அந்த தாபம் அது போகாது. அதுபோல சம்சாரம்னு சொல்லக்கூடிய அந்த தாபம் நெருப்பு நம்மளை இன்னைக்கு சுட்டுன் இருக்கு. ஆனால் அல்ப சுகத்தில நாம் என்ன பண்றோம்னா இந்த தேகத்தினுடைய கஷ்டங்களை நாம் உணராமல் இந்த சரீரம் இருக்கட்டும் இருக்கட்டும்னு சொல்றோம். ஆனால் மேலே இருக்கக்கூடிய அந்த தேகங்களை களைந்து லிங்க தேகத்தை களைந்து மோட்சத்திற்கு போகும்போது அந்த ஸ்வரூப தேகத்திலே ஸ்வரூபத்தினுடைய ஞானம் அது அனாதி நித்தியமானது, சுகம் நித்தியமான சுகத்தை கொடுக்கக்கூடியது, ஆனந்தமானது மற்றும் ஞான ஸ்வரூபமானதுங்கிறதை நாம் உணரக்கூடிய அந்த ஒரு வாய்ப்புக்கு பிரயத்தனப்பட மாட்டோம். ஆக பகவான் சொன்னது இதேதான், நீங்கள் இந்த தேகம் அழியிறது என்று விசாரப்படக்கூடாது, ஏனால் தேகம் வேறு ஜீவன் வேறு. ஆய் எப்படி பழைய வஸ்திரங்களை களைந்து புது வஸ்திரங்களை உடுத்துவது போல பழைய தேகத்தை விட்டு புது தேகத்தை நீங்கள் அடைகிறீர்கள். ஆனால் இது நம்முடையது நம்முடையதுங்கிற அந்த ஒரு வருத்தம் ஏற்படுறது. இந்த தேகத்திற்கு குத்தினாலோ அடித்தாலோ இதற்கு கஷ்டங்கள் வந்தாலோ ஜீவனும் கஷ்டப்படுறது போல தோன்றதே, அது ஏன் அப்படின்னால் அதற்கு அபிமானமே காரணம்ங்கிறார் ஆச்சாரியர் ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத்பாதாச்சாரியர். கீதைக்கு விசேஷமான தாற்பரிய நிர்ணயத்தை கொடுத்தவர், கீதா பாஷ்யத்தை கொடுத்தவர், மேலும் இதனுடைய விஷயங்களை தன்னுடைய அணுவியாக்கியான முதலான கிரந்தங்களிலும் இந்த பெறப்பட்ட தத்துவங்களை சொல்றார். அதிலே முக்கியமாக இந்த கீதைக்கு வியாக்கியானத்தை கொடுக்கும் போது பாஷ்யத்தை கொடுக்கும் போது ஆச்சாரியர் சொல்றார், அது அபிமானத்தினாலே ஏற்பட்டது,
அபிமானம் இப்படி. இப்போ நம்ம பார்க்குறோம், நம்மாத்து காரில் ஸ்க்ராச் ஆகிடுதுன்னு அடடா இப்படி ஸ்க்ராச் ஆகிடுதுன்னு வருத்தப்படுறோம். ஒன்றே இன்சூரன்ஸை கவர் பண்ணலாம் முடியுமான்னு கேட்குறோம், இல்லை எப்படி சரி பண்ணலான்னு பார்க்குறோம். இதே பக்கத்தாத்து காரில் யாரும் ஸ்க்ராச் பண்ணிட்டு இருந்தால் வருத்தப்படுறோமோ? பக்கத்தாத்துல ஒரு குழந்தை இருக்குது, கீழே விழுக போகிறது, அவங்க அம்மா எடுக்க போகிறாள், நம்மாத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். அதே நம்மாத்து குழந்தை கீழே விழும்போது நாம் செய்ய நமக்கு ஏற்படக்கூடிய அந்த துடிப்பும் படபடப்பும் அந்த உத்வேகமும், பக்கத்தாத்து குழந்தை கீழே விழும்போது அவங்க தாய் பக்கத்தில் இருக்கும்போது வரும் அதே துடிப்பு இருக்கத்தான் செய்யறது. நாம் உதவி பண்ண போறோம், ஆனால் நம்மாத்து குழந்தை விழும்போது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு கஷ்டமும் துடிப்பும் பரபரப்பும் உத்வேகமும் அடுத்தாத்து குழந்தை கீழே விழும்போது ஏற்படுறதோ இல்லையே? அதற்கு காரணம் என்ன? ரெண்டும் குழந்தைகள் தானே. கீழே விழும்போது அபிமானம்ன்றார். நம்மாத்து குழந்தை அது என்னுடையதுன்னு சொல்லக்கூடிய அந்த அபிமானம் இருக்கிறதுனாலே நமக்கு அதற்கு துன்பம் ஏற்படும் போது நமக்கும் துன்பம் ஏற்படுவது போல தோன்றது. அதே போலதான் இந்த தேகம், இந்த தேகமே நான், இந்த தேகமே ஜீவன்கிற அப்படி ஒரு தவறான எண்ணம் நமக்கு பதிந்திருக்கு. அது மாத்திரமல்ல, இது என்னுடையதுங்கிற அபிமானமும் இருக்கு, அதனாலே அந்த துக்கம் ஏற்படுறது அப்படின்னு சொல்லி விசேஷமான தத்துவங்களை பகவான் கீதையில் உபதேசம் செய்ததை ஆச்சாரியரும் விசேஷமாக காமிச்சிருக்கார். ஆக அந்த தத்துவங்களை உணர்ந்து கொண்டோமானால் இந்த தேகமானது பகவான் நம்ம இந்த ஜீவனுக்கு கொடுத்த வஸ்திரங்கள், அந்த வஸ்திரங்களை இதைவிட இந்த வஸ்திரங்களை களைந்து இதைவிட மேன்மையான வஸ்திரங்களை பகவான் நல்ல பிறவியை கொடுத்து, மேலும் மேலும் சாதனை செய்யக்கூடிய பிறவியை கொடுத்து முழுவதுமாக இந்த வஸ்திரங்களை எல்லாம் களைந்து, எப்பேற்பட்ட வஸ்திரங்கள், ஸ்தூல தேகம்னு சொல்லக்கூடிய ஒரு வஸ்திரம், அதற்குள்ளே சூக்ஷ்ம தேகம்னு சொல்லக்கூடிய அனிருத்த தேகம்னு சொல்லக்கூடிய இரண்டாவது வஸ்திரம், மூன்றாவதாக லிங்க தேகம்னு சொல்லக்கூடிய இன்னொரு வஸ்திரம், அந்த மூன்று லேயர்ஸ், அந்த மூன்று தேகத்தையும் களைந்து நாம் மோட்சத்திற்கு ஸ்வரூபத்தனுடன் செல்வதே மோட்சம். அப்பேற்பட்ட அந்த மோட்ச மார்க்கத்திற்கு பகவான் வழிகாட்டட்டும், குரு மகனியர்களும் வழிகாட்டட்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்து இரண்டு வார்த்தைகளை பாரதீ ரமண முக்கிய பிராண அந்தர்கத லக்ஷ்மி நாராயணுடைய பாதார விந்தங்களிலே சமர்ப்பணம் செஞ்சென்றிருக்கோம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.